ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம் பெட்ஸ்மார்ட் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன ஃபிஷஸ் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது அப்புறம் நம்ம புதுசாக கொஞ்சம் பிசஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அது என்னென்ன ஃபிஷஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிவ்அவே ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த கிவ்அவோட வின்னர் யார் அப்படிங்கிறதையும் அந்த இந்த வீடியோவில் என்லாம் நான் சொல்கிறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஆர் டம்போ கப்பி இருக்குது அதாவது அல்பினோ ஃபுல் ரெட் டம்போ இயர் கப்பி இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மோஸ்ட்லி ப்ரீனிங் பேர்ஸ் தான் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்து சேலுக்கு ரெடியாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஃப்ரிட்ஜ் டேங்க் போகலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ கப்பியோட ஃப்ரைஸ் இருக்குது ஸோ இதோட பிரீனிங் பேர்ஸ் எல்லாமே சேல் ஆகிடுச்சு ஸோ வந்து இப்போ வந்து ஜாயினல் சைஸ் தான் இருக்குது அதாவது செமினல் உள்ள ஃபீஸ் தான் இருக்குது ஸோ அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் ஸோ மீது எல்லாமே ஃப்ரைஸ் தான் ஸோ இந்த ஃபீஸ் வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் பின் பண்ணிக்கலாம் அப்படியே அடுத்த டைங்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பிளான்ஸ் தான் இருக்குது அதாவது ஃபாக்ஸ்டைலு கப்பி கிராஸு எல்டோயா அந்த மாதிரி ஃபுல்லாக பிளான்ஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து ஒரு ஆறு ஸ்ட்ரிம்ஸ் இருக்கும் ஆறு பேர் ஸ்ட்ரிம்ஸ் இருக்கும் ஸோ இது பெருசாக ஃபிஷ் எதும் இல்லை அப்படியே நெக்ஸ்ட்டு டப்பில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ கப்பி இருக்குது ஸோ இதோட ப்ரீடிங் பேர்ஸ் தான் கிடந்துச்சு பேர்ஸ் எல்லாமே மூவ் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு மேல் மட்டும் கிடக்கு ஸோ இந்த மேலே நான் சேலுக்கு தான் வச்சிருக்கேன் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணி விட்றேன் ஷிப்பிங் பண்ணி விட்றேன் அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபார்முக்கு வந்து பூசாக வந்திருக்க ஃபிஷ்ஷு ப்ளூ டைமண்ட்னு சொல்லுவாங்க இந்த ஃபிஷ் நேமு ஸோ இது புதுசாக தான் எடுத்திருக்கேன் இப்போ ப்ரீடிங்காக ரெண்டு டைம் விட்டுருக்கேன் அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சின்டெக்ஸ் டேங்க் பாக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ்டு கபீஸ் விட்டுருந்தேன் ஸோ அந்த கப்பீஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூசா வந்து பிளாக் மட்டல் கப்பி பேர் வந்து வாங்கி விட்டுருக்கேன் ஸோ நான் ப்ரீடிங் ப்ரப்போஸ்க்காக இந்த பேர் நான் வந்து வாங்கி விட்டுருக்கேன் அப்படியே பக்கத்தில் இருக்க ஃப்ரிட்ஜ் டேங்கில் பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக் டம்போயர் கப்பியோட ஃப்ரைஸ் இருக்குது ஸோ பிரைஸ் வந்து நல்லாவே வளர்ந்துடுறது இப்போ தான் கலேஷன்லாம் வருது ஸோ இது வந்து சேலு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க டேங்கில் பார்த்திங்கன்னா ஒயில்டு ரெட் கப்பி இருக்குது ஸோ இது வந்து சேல்ஸுக்கு தான் இப்போ இருக்குது கேட்டால் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கும் சேல்ஸுக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் தான் ஸோ அப்படியே மேலே வந்திங்கன்னா ஃபுல் கோல்டு கப்பி இருக்குது ஸோ இந்த ஃபுல் கோல்டு வந்து இதுவும் சேலுக்கு தான் இருக்குது இப்போது கேட்டால் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கும் ஸோ ப்ரீடிங் பேராக இருக்குது இந்த ஜோனல் பேர்ஸும் இருக்குது ஃப்ரிட்ஜு டேங்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டப்புக்கு வரலாம் ஸோ ஃபஸ்ட்டு கீழே டப்பு இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஒயில் ரெட் கப்பி பார்த்தோம்னா ஸோ அந்த கப்பியோட ப்ரைஸ் தான் இருக்குது ப்ரைஸ் வந்து நல்லாவே வளர்ந்துகிட்டே வருது நான் சேலுக்கு ரெடியானதான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி மேலே பார்த்தீங்கன்னா அல்பினோ ஒயிட் கப்பியோட ப்ரைஸ் எல்லாம் இதில் இருக்குது ப்ரைஸ் நல்லாவே வளர்ந்துருச்சு ஸோ இன்னும் குடிசு இன்னும் வந்து ஒன் மந்த்துக்குள்ளே சேலுக்கு வந்துடும் நினைக்கிறேன் அப்புறம் இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா டக்வீட் ஃப்ளோட்டிங் பிளான்ட் இருக்குது இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்டோ நான் சேலுக்கு தான் வச்சுருக்கேன் ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அல்பினோ ஒயிட் ஒயிட்டோட இது இருக்குது கப்பி இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நான் ப்ரீடிங்காக விட்ருக்கேன் அப்படியே இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக் டம்போ இயர் கப்பி இருக்குது ஸோ இது எல்லாமே சேலுக்கு தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர்ஸ் இருக்கும் எல்லாமே ப்ரீடிங் பேர்ஸ் தான் எல்லாமே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ பார்த்த ஃபீஸஸில் ஏதாவது ஃபீஸஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமர்ஷியல் மென்ஷன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கு அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே எங்களை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ அதில் கூட எங்களை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நாங்கள் ஷிப்பிங் பண்ணுறோம் ஏ அடுத்த டப்பில் பார்த்தீங்கன்னா அல்பினோ கோய் கப்பி இருக்கும் ஸோ இது வந்து நான் ப்ரீடிங் ப்ரொபஸாக தான் வாங்கி போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு நான் கையில் பிடிச்சி காட்டுறேன் ஸோ இது ஃபீமேலு இது மேலு மேல் ஜானல் சைஸில் தான் இருக்குது ஸோ இதுதான் அந்த அல்பினோ கோய் கப்பி இது கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இது நான் ப்ரீடிங் ப்ரொபஸாக தான் வாங்கியிருக்கேன் இந்த கப்பியை தவிர இன்னும் ஒரு பேர் ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கேன் அது என்ன ஃபிஷ்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஸோ பார்த்ததாக மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இது வந்து பீட்டா ஃபிஷ் தான் பீட்டாலே நீமோ கேண்டி ஓகே சம் பேர் ஒன்று வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மேல் ஃபிஷ்ஷு ரொம்பவே கலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராகவே இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பவுலில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதோடய ஃபீமேல் இருக்குது அதாவது நீமோ கேண்டி ஓகே சம்மட்டம் ஃபீமேல் இருக்குது ஸோ இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு கலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ ஓ லாஸ்ட்டாக ஒன்று நான் கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ணேன்னு சொன்னிருந்தேன்ல ஸோ அந்த கிவ்வே வின்னர் யாருன்னு பார்க்கலாம் ஸோ இந்த கிவ்வேட வின்னரை பார்த்தீங்கன்னா நான் ரேண்டம் வீல் பிக்கர் மூலமாக செலக்ட் பண்ணேன் டோட்டலாக வந்து ஒரு எட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அதை நான் ஒரு வீடியோவாக தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து கரெக்ட் ஆனதுனால என்னால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை ஸோ அதை நான் ஸ்க்ரீன்ஷா எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா கால்வின் லீஜோ இவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிவ் விட வின்னர் இவருக்கு நான் ஆல்ரெடி நம்மளோட கிவ்வே ப்ரைஸை சென்ட் பண்ணிட்டேன் ஸோ அதை ரிசீவ் ஆனால் அவரோட ஃபீட்பேக் என் கேட்டு ஒரு வீடியோ சென்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ அவரும் வீடியோ சென்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வீடியோவை இந்த வீடியோட எண்ட்ரில் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து விஎம் பட் ஸ்மார்ட் அவங்க வந்து ஒரு அவே ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் வந்து இப்போ என்னை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க கிவ்அவே வின்னரா அவன் நேரத்துக்கு செலக்ட் பண்ணேன்னு சொன்னாங்க நேற்று முதல் நாள் இன்றைக்கி வந்து கொரியர் பண்ணி விட்ருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோவாக எடுத்து அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக விஎம் பெட்ஸ் மார்ட்டில் வந்து எல்லாமே ரேட்டும் குறைவாக இருக்கும் ப்ரைஸஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட எல்லா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் டாக்ஸுக்கு அப்படியாங்கிறது நாகர்கோயிலில் நான் நிறைய ஷாப் பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காது நிறைய ப்ராடக்ட்ஸு இங்கே தான் கிடைக்கிது பிஎம் பெட் ஸ்மார்ட்டில் நிறைய அக்சசரிஸ்லாம் வச்சுருக்காங்க டாக்ஸுக்கு பேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுள் கம்மியாக தான் இருக்குது நான் வந்து மற்ற கடையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே சொல்ல போனால் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ளாடி இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது ராயல் கேனியன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி டாக்டர் டாக்டர் நல்லா பிராண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் விஎம் பட்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ராயல் கேனியன் தந்திருக்காங்க ராயல் கேனியன்லாம் அவங்களுக்கு எத்தனையோ நல்லா எக்ஸ்பென்சிவ் ஆனது ஷோ டாக்ஸுக்கு கூட இதுதான் கொடுப்பாங்க ஓகே கேஸ் அவரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை பை கேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்